ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டோட ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்ட் டூங்க. ஏற்கனவே வந்து பார்ட் ஒன் வந்து கார்டன் விலாக் வந்து நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. பொதுவாக யூஎஸில் இருக்கிற வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடேபிள் எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். எல்லா வெஜிடேபிளும் இங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கிற காஸ்கோவில் நான் வெஜிடபிள் செக்ஷன் நான் வந்து லாஸ்ட் வீக்லாம் காட்டியிருப்பேன். அதில் வந்து எல்லா வெஜிடேபிளுமே கிடைக்காது. ஆனால் வந்து வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு தேவையான அளவு தனித்தனியாக, ஒன்று வேணுன்னா ஒன்று எடுத்துக்கலாம், சின்ன பேக்கெட் வேணால் சின்னது எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் வந்து காஸ்கோவில் அந்த மாதிரி கிடைக்காது. நான் காஸ்கோ சூப்பர் மார்க்கெட் லாஸ்ட் வீக் காட்டினதுனால யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அங்கெல்லாம் வந்து பல்க்காக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த குட மிளகாலாம் நான் ஒன்றுலாம் கூட எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த வால்மார்ட் பொறுத்த வரைக்குமே வெஜிடபிள் செக்ஷனில் நம்ம வாங்குகிற அந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கேயும் எம்ப்ளாயிங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செரி, ப்ளூபெரி அந்த மாதிரி ஐட்டம், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு. இன்றைக்கி பெரிய ஷாப்பிங்லாம் இல்லைங்க, சும்மா இந்த வீக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கிறேன். தக்காளி, அதுக்கப்புறம் கோஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ வந்து கார்டன் விலாகை முடிச்சுட்டு நான் வந்து இந்த வெஜிடபிள் செக்ஷனில் ஒரு சின்னதாக இந்த வீக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் இல்லதெல்லாம் நான் எடுத்தேன். பனானா அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் எடுத்தேன். இங்கே வாட்டர் மெலன் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் மெலன் வந்து நமக்கு தேவையான ஒன்று, நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். சில கடையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வந்து 2 பேக்காக தான் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே வந்து உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து வால்மார்ட்டில் தாங்க வாங்குவேன். இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கூட நான் வாங்க மாட்டேன். சில பேர் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில், யூஎஸில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு எடுப்பாங்க. ஆனால் வால்மார்ட்டில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுதான் ரீசன், ஃபஸ்ட்டு ரீசனே அதுதான், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்ற கடையோட கம்பேர் பண்ணும் போது. உருளைக்கிழங்குலேயே வந்து ஸ்வீட் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கலங்க அந்த மாதிரி கூட கிடைக்குது. பட் வந்து நான் வந்து இந்த பேக்கெட் இந்த மாதிரி இருக்கிறத எடுப்பேன். இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எது செஞ்சாலும் வந்து நல்லாயிருக்கும். இது குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும், இந்த நம்ம வறுவல் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பல வகைகளும் எல்லாமே கிடைக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். அதுலேயே வந்து இப்போ ஆப்பிள் எடுத்தாலே அதிலே ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்ச் எடுத்தாலும் இருக்கும், திராட்சை அந்த மாதிரியும் இருக்கும், விதை இருக்கிறது, விதை இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி வேறு வேறு இதில் சின்ன சின்ன பேக்கில், பெரிய பேக்கில் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் வால்மார்ட்டில். பொதுவாக எப்பயுமே வந்து வெஜிடேபிள் பொறுத்த வரைக்கும் வால்மார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்தியன் சூப்பர் மார்க்கெட் கூட அவ்வளோவா போக மாட்டேன். ஏன்னா வந்து நான் தான் ஏற்கனவே வந்து என்னுடைய இந்தியன் சூப்பர் மார்க்கெட் வ்ளாக்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இருக்கிற ஏரியாவில் வந்து வீக்லி ஒன் டைம் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து வெஜிடேபிள், ஃப்ரெஷ் வெஜிடேபிள் கிடைக்கும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில். அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து யூஎஸில் இருக்கிற வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க எனக்கு தேவையான வெஜிடேபிள், நான்வெஜ் எல்லாமே நான் எடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செக்ஷனில் எல்லாமே இந்த சிக்கனில் இருக்கிற ட்ரம் ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட்டு, இந்த மாதிரி வேறு வேறு இது பெரிய பெரிய பேக்கில் எல்லாமே இருக்குது. வந்து சிக்கனோட ஈரல் இருக்குல்லங்க, அது மட்டுமே கூட ஒரு பேக் ஃபுல்லாக அந்த மாதிரி விற்கிறாங்க. சில பேர் அந்த ஈரல், அதுக்கப்புறம் அது அந்த ஈரலோடய சேர்ந்து இன்னொன்று வரும் இல்லைங்க, அது அந்த பார்ட்டு அது எல்லாமே கூட இங்கே விற்கிறாங்க. அதே மாதிரி கோழியோட கால் சில பேர் செஞ்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதும் அந்த கோழியோட கால் மட்டும் அந்த விரல் வச்சு வரவுலங்க அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து ஒரு பேக் ஃபுல்லாக கூட வச்சு விற்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே கிடைக்குதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சில அந்த மாதிரி இருக்கிறது பெரிய பேக்கு அந்த மாதிரி இருந்ததை நான் பார்த்துக்கிறேன். யாராவது வந்து உங்களுக்கு வந்து கோழியோட ஈரல் வந்து சவேணும் அந்த மாதிரி சாப்பிட்ணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் பார்த்தேனா இன்றைக்கி வந்து சிக்கனோட பிரெஸ்ட் எடுத்துருக்கிறேன் வறுவல் செய்கிறதுக்காக. சிக்கன் மிளகு கோழி வறுவல் அது செய்யலான்னு சொல்லி ஒரு பிளானில் வந்து இந்த வீக்கில் செய்யலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னா பால் எடுக்கிறதுக்கு போகிறேங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் யூஎஸில் பால் வந்து பேக்கெட்லாம் கிடையாதுங்க, இந்த மாதிரி வந்து கேனில் தான் வாங்கிக்கணும். ஸோ வந்து இதிலே வந்து டேட் வந்து ஒரு 10 நாளைக்கே ஒரு
15 நாள் வரைக்கும் கூட இருக்கும். நமக்கு தேவையான அளவு நான் எடுத்துப்பேன். 10 நாளைக்கு அந்த டேட்டுக்கு நம்ம எத்தனை கேன் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மில்க் செக்ஷனில் வேறு வேறு இதில் மூடி போட்டதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ரெட் கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர், க்ரீன் கலர் இருக்கும். இது என்னதுன்னா ரெட்டு வந்து ஹோல் மில்க்குங்க, ப்ளூ வந்து அதுலேயே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது, இந்த பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்களேங்க, இந்த ஃபேட்டோட லெவல் அந்த மாதிரி இருக்கிறது. ரெட்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏதாவது டயட்டில் இருந்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஹோல் மில்க் எடுத்துக்கிறேன், ரெட் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் இருக்குது. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும், யூஎஸில் வந்து மந்த்து தாங்க ஃபஸ்ட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் டேட்டு. நம்ம இந்தியாவில் வந்து டேட் ஃபஸ்ட்டு போடுவாங்களேங்க, இங்கே வந்து மந்த்து வந்து ஃபஸ்ட்டு. 6ங்கிறது மந்த்து, அதுதான் நான் உங்களுக்கு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். யா தெரியாதவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். என்னுடைய பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பில்லிங் செக்ஷனை நோக்கி நான் போயிட்டுருக்கேங்க. வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரொம்ப கூட்டம் இருக்கும், இல்லை வந்து கூட்டமே இருக்காது அந்த மாதிரி சொல்ல முடியாது. எப்பயுமே வந்து மீடியமாக தான் எல்லா லெவலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆளுங்க இருப்பாங்க, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். இங்கே வந்து காஸ்கோ பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்டெலாம் போனால் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லினாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கர்ஸ்னால் யார்னா இந்த பில்டிங் பெயிண்ட் அடிக்கிறவங்க, இந்த கான்ட்ராக்ட், இந்த பில்டிங் சம்பந்தமாக வேலை செய்கிறாங்களாங்க, அந்த மாதிரி இருக்கிற வேறு வேறு கண்ட்ரியில் இருந்தெல்லாம் வந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் ஒரு 20 பேர், 30 பேர், 50 பேர்னு ஒரே நேரத்தில் ஈவினிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் இது வால்மார்ட் பொறுத்த வரைக்கும். அதாவது வெளியில் இருக்கிற வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க கூட வந்து இங்கே வந்து எல்லா பொருளும் கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும், ப்ளஸ் வந்து எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஆக்சுவலாக வந்து செல்ஃப் செக் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்து லைனில் நின்றுட்டுருக்கேன். ஸோ வந்து இதுதாங்க செல்ஃப் செக் அவுட், அவங்கவுங்களே போய் போட்டுக்க வேண்டியது தான். இங்கே வந்து யாரும் வந்து மானிட்டர் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டால் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணுவாங்க. நான் வந்து என்னுடைய செல்ஃப் செக் அவுட்டை முடிச்சிட்டேன். ஸோ வந்து எல்லா ஐட்டத்தையும் கவரில் போட்டுட்டு நான் நேராக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டுருக்கேங்க. இன்றைக்கி இந்த ஷாப்பிங் விலாகை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஒரு விஷயம், part 1 வந்து நீங்கள் வந்து கார்டன் விலாக் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி part 2 வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஷாப்பிங் விலாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இது எல்லாமே ஒரே நாள் தான் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ வந்து கார்டன்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி இந்த செக்ஷன் நான் போனதே கிடையாது. நான் வந்து இவ்வளோ நாள் இந்த கடையில் வந்து காய்கறி எல்லாமே வாங்கியிருக்கேன், ஆனால் வந்து நான் வந்து அந்த நர்சரி அந்த பக்கமே நான் போனதே கிடையாது. ஸோ வந்து எனக்கு வந்து சில மண் அதெல்லாம் தேவைப்படுறது நான் போகலாம் அப்படின்னு போகும்போது தான் எனக்கு வந்து நான் உங்களுக்கு அதை அப்படியே வந்து உங்களுக்கும் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் காட்டினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வால்மார்ட்டோட இந்த எக்ஸிட், அந்த இது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீ செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த மியூசிக் இதெல்லாம் இருக்குல்லங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாடகைக்கு வந்து இங்கே வந்து கிடைக்கும். வாடகை நமக்கு வேணும்னா வந்து வாடகைக்கு ரெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். சில பேர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். இது வந்து வால்மார்ட் இருக்கிற அந்த கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ வந்து எப்பயும் போல் என் கார் எங்கே பார்க் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே போகிறேங்க, போய் எங்கேயாவது போய் கண்டுபிடிக்க வேண்டியது தான். இது ரொம்பவே பெரிய காம்ப்ளெக்ஸுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே. வந்து இங்கே வந்து வால்மார்ட் இருக்குது, அதே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வேறு 2-3 கடைங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதே காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே வந்து பாவர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து காரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன காட்ட போகிறேன்னா என்னுடைய பீஸா, வந்து ஃப்ரீ பீஸா, அது வந்து நான் வந்து வாங்கி வைக்க சொன்னலைங்க. அதை பற்றின ஒரு இது தான், சின்ன டீட்டெயில் தான் சொல்கிறேன். அது ஃப்ரீ பீஸானால் என்னென்னா, நம்ம நிறையா வாட்டி பீஸா வாங்கும் போது நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் வாங்கும் போது ஒரு பாயிண்ட் மாதிரி ஆட் ஆகும். ஸோ அதுபடி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 60 பாயிண்ட்டுக்கு வந்து இந்த வாட்டி எங்களுக்கு என்ன கிடச்சதுன்னா மீடியம் பீஸா வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ வந்தது. ஸோ அதுதான் வாங்கினேன். ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு ஃபேண்டாவும் வாங்கினேன். இந்த ஷாப்பிங் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆனதுனால எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஃப்ரீ பீஸா வாங்க சொன்னேன். ஸோ வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஷார்ட் உங்களுக்கு எடுத்து அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய எம்மி பீஸா ரெடி. இது வந்து பைனாப்பிள் சிக்கனுங்க, பைனாப்பிள் சிக்கன் அது போட்டது. ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ட்ரை பண்ணுங்கள், யாராவது பைனாப்பிள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சாப்பிடும்போது அந்த பீஸா வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்டு அப்படியே கொஞ்சம் சிக்கன் அந்த மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி வரும்.
இன்றைக்கி என்னுடைய வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டோடைய ஷாப்பிங் பார்ட் 2 விலாகு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.